வெல்கம் டு ரேவு டாக்ஸ். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வேக்ஸ் மோல்டு. இது பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அண்ட் எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, நிறையா மாடல்ஸ் இருந்தது. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து டைட்டானிக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் கையிலையும் ஒரு ஜெல் தடவினாங்க. அதை தடவிட்டு ரெண்டு பேர் கையும் இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த பொசிஷனில் நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் கையை வேற நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சில்லுன்னு இருக்கிற ஒரு வேக்ஸ்குள்ளே கையை விட்டாங்க. அதுக்கப்புறமா இமீடியட்டாக ஹாட் வேக்ஸ் இதே மாதிரி ஒரு 2-3 times பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அதை செக் பண்ணி பார்த்தாரு. ஏதோ பண்ணி பார்த்துட்டு ஏதோ பபுள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாரு. இந்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லியே ஆகும். நாங்கள் கூட கொஞ்சம் பயந்தோம், ஒருவேளை நாங்கள் தான் ஏதோ கையை அசைச்சிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர்கிட்ட கேட்டோம், நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் நாங்கள் போனதே நைட்டு 11:20 தான் போனோம். அண்ட் எங்களை கூப்பிடும்போது 11:40 ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதும் நாங்கள் நாளைக்கு மார்னிங் வரோம் அப்படின்னு சொன்னோம். அவர், இல்லை இல்லை எந்த ரஷ்ஷும் கிடையாது, உங்களுக்கு பர்ஃபெக்டாக நான் பண்ணித்தர வரைக்கும் நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:00 வர இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த தேர்ட் அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேளை நாங்கள் ரொம்ப அந்த மாய்ஸ்சரைசர் போடுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணாங்க, எனக்கு பண்ணலை. தேர்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பொசிஷன் நாங்கள் மாற்றி வச்சிட்டோமா அப்படின்றது தெரியல. பட் நாங்கள் கேட்டது வந்து வேறு மாதிரி இருந்தது, அந்த அவுட்புட் வந்தது வேறு மாதிரி இருந்தது. பட் ஓகே தான். ஃபைனலாக தேர்ட் அட்டெம்ப்டில் முடிச்சிட்டோம். அண்ட் நாங்கள் பண்ணிட்டுருக்கும் போதே நிறைய சிங்கிள் ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தாட் வந்தது, டபுள் ஹேண்டை விட சிங்கிள் ஹேண்ட் தான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கப்பிள்ஸாக போனீங்கன்னாலும் இது ஒரு மெமரபிளாக இருக்கும். பட்டு டபுள் ஹேண்டை விட வந்து சிங்கிள் ஹேண்ட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஆப்டாக இருந்தது, அப்படியே நம்ம கையோட ஷேப் வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு கப்பல் வேக்ஸ் ஹேண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து 60 ringgits. பட் அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம இவங்ககிட்ட காமிச்சோம் அப்படின்னா 40 ringgits பண்ணித்தரோம்.
இந்த இடம் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் கோல்மார் ட்ராபிக்கல் அப்படின்ற இடத்துல இருக்குது. அண்ட் அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபைனலாக அதை கட் பண்ணி கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து எல்லோ கலர், பிகாஸ் சிவாவோட ஃபேவரட் கலர்ன்றதுனால அதை சூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸ் லைக் ரெட்டு, பிளாக்கு அண்ட் டார்க் பர்பிள் அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா செப்பரேட்டடாக தெரியுது, நல்லா ஹைலைட்டடாக தெரியுது. ஸோ டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேரோட இனிஷியல் வச்சு நடுவில் ஒரு ஹாட் போட்டு கீழே ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுட்டு அதை இதில் வச்சிடுறாங்க. ஃபைனலாக இதான் நம்மளோட அவுட் புட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.